வாழ்க வளமுடன். நல்லதை நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நமக்கு ஏற்படுகின்ற பொல்லாத கண் திருஷ்டியை பொடிப்பொடியாக்க அமாவாசை நாளன்னைக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான திருஷ்டி எளிய பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி மட்டும் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணடி அப்படிங்கிறது என்னென்னா மற்றவங்க நம்மளை பார்க்கறது தான் அந்த பார்வையில் ஒரு தீய தாக்கம் ஏற்பட்டு அதனால் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுறது தான் கண் திருஷ்டின்னு சொல்லுவோம். மற்றவங்க பார்வை போல் நம்ம பார்வையே நம்ம மேலே பட்டாலும் அது தீய விளைவுகளை ஏற்படுத்துக்குங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தர் திடீர்னு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட உழைப்புக்கும் திறமைக்கும் நிறையா புகழ் கிடச்சிது அப்படின்னா அந்த கண் திருஷ்டி காரணமாக அது அப்படியே டவுன் ஆகிடுங்க. ஒரு மந்த நிலை உங்களுக்கு ஏற்படும். இதுவே வியாபாரத்தில் சிறப்பாக தொழில் நடத்துகிறவங்க திடீர்னு வியாபாரம் நடக்காமல் பல தடைகளும் ஏற்படும். சில வீடுகளில் கணவன் மனைவி ரொம்பவே ஒற்றுமையாக இருப்பாங்க, அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் சிலர் வந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பெரும் சண்டையாகவே இருக்குங்க. காரணமே இல்லாமல் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் செலவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்னதான் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணாலும் நோயோட தாக்கம் குறையவே கிடையாது. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தான். சில நேரங்களில் நம்ம வாயிலேயே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே நமக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுங்க. இந்த பொல்லாத விஷயங்களை பொடியாக்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்படுகின்ற தீய தாக்கங்களை நம்ம முன்னோர்கள் பல எளிய பரிகாரத்தின் மூலயமா நிவர்த்தி செய்யறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் முதன்மையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா படிகாரம். படிகாரக்கள் நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து கெட்ட சக்திகளையும் அழித்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. படிகாரக்கல்லுக்கு எதிர்மறை எண்ணங்களை அளிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குங்க. தீய சக்திகளை நிச்சயம் வீட்டுக்குள்ளே விடவே விடாது. சில வீடுகளில் ஏவல் பில்லி சூனியமெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீடுகளுக்கு அதிகமாக ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுறது மட்டுமல்லாமல் வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குங்க. அந்த மாதிரி வீடுகளில் பிரச்சனை இருக்கிறவங்க நிச்சயம் சொல்கிறேங்க, படிகாரக்கல்லை மட்டும் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டினீங்கன்னா எந்த ஒரு கெடுதலும் உங்கள் வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ளே வராது. படிகாரக்கல்லை வீட்டு வாசற்படி முன்னாடி கட்டுறதுக்கு கருப்பு கம்பளி கயிற்றை பயன்படுத்தலாங்க, அல்லது கருப்பு நூல் கூட பயன்படுத்தலாம். இது அதிக பலனை தரக்கூடியதாக இருக்கும். சில வீடுகளில் கருப்பை பயன்படுத்த மாட்டாங்க, அவங்க சிறப்பு நிற கயிறை பயன்படுத்திக்கலாம். பொதுவாக கருப்பு நிறம் பயன்படுத்தும் போது அதோட பலன் அதிகமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த படிகாரக்கல்லை கட்டுவதற்கு உகந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் தான். அமாவாசை நாள் அன்னைக்கு இந்த மாதிரி வாசப்படியில் கருப்பு கயிறுனால நீங்கள் படிகாரக்கல்லை கட்டும்போது நிச்சயம் சொல்கிறேங்க, ஜென்மத்துக்கும் உங்களுக்கு கண் திருஷ்டி, ஏவல், பில்லி சூனியம் போன்ற கெட்ட சக்தியோட பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதை பண்ணணுங்க. இப்போ இந்த அமாவாசை கட்டுறீங்க, அந்த கல்லை அப்படியே நீங்கள் தூக்கி குப்பையில் போற்றலாம் அல்லது நீர்நிலையில் போற்றலாம். அவ்வளவு தான் அதுக்கு பவர் இருக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த அமாவாசைக்கு நீங்கள் அடுத்த கல்லை தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். படிகாரக்கல்லை இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் மாற்றிட்டே வரும்போது நிச்சயம் சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது. கெட்ட சக்திகளின் தாக்கங்கள் உங்கள் வீட்டுக்கு அறவே வராதுங்க. அதற்கு மாறாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நேர்மறை ஆற்றல் அதிகமாகுங்க. எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது, உடல் உபாதைகள் ஏற்படாது, செல்வ நிலை அதிகரிக்குங்க. வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெறும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை பெறுவாங்க. நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.